எல்லாருக்கும் அருணா ராஜா சடுக்கலையின் வணக்கம். இப்போ இந்த அவல் கேசரிக்கு இந்த அவலை எடுத்துக்கிறோம். இது வந்து கெட்டி அவலாக செலக்ட் பண்ணிக்கிறோம். லேசவல் கெட்டி அவல்னு இருக்குது, இதில் கெட்டி அவல்னு கேட்டு வாங்கிக்கிறோம். இந்த ஒரு டம்ளர் அவலை ஒரு நெய் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய வறுத்துடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் வறுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றுனா போதும். கொஞ்சம் ஃப்ளேமை லைட்டாக தூக்கி விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோன்னு ஒரு பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும், அப்போ வந்து அது பொரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்தளவுக்கு ஹீட் ஏறினாவே போதும், ஒவ்வொரு அவளும் பொரியணும்னு தேவையில்லை. அப்போ அது பதப்பட்டுருச்சு, நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ அதே வானொலியில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இதை ஒரு ஆஃப் குக் ஆனோன்னு பழத்தை போட்டுடலாம். நான் பாருங்கள், இந்த திராட்சை சீடு உள்ள உலர் திராட்சை. இது வந்து ஒரு ஒரு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு இதிலெல்லாம் கூட இந்த சீடு வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை தருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த சீடு உள்ள திராட்சைகள் கூட விற்கிது, நீங்கள் இப்படி கூட வாங்கிக்கலாம். இந்த திராட்சை வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது கருந்திராட்சையை. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை போட்டு ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி கல் மண்ணை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அவளுக்கு ஒரு டம்ளர் வெல்லம் தான் போட்டேன், சாரி மறந்துட்டேன். நான் அதுக்குள்ளே சிரப் ரெடி பண்ண போயிட்டேன். ஒரு சரிக்கு சரியாக போட்டுக்குங்க. இப்போ இது கரைஞ்சோன்னே வடிகட்டிடலாம். இப்போ நம்ம அதை சிரப்பை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அவளுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு குருணை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதமே சரியாக இருக்கும். அந்த சின்ன சின்ன பபுள் அப்படியே கீழே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் இதை போட்டு கிளறிக்கலாம். இப்போ நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கையில் போட்டு ஒரு கையில் கிளறிக்கிங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனா அந்த குருணையாக இருந்தாலுமே அது வேகாது, ஏன்னா இது அரிசியினுடைய பேஸ் தான். அதனால் வேக நேரம் இருக்கும். இந்த ரெண்டு டம்ளரையும் இதை உள் வாங்கிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டித்தன்மை வர்ற வரையிலும் ஏர் வாங்கி மேலே கொப்பளிக்கும். அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று இப்படி கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளை சிரப்பை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானோன்னு இந்த சிரப்பை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் போடுறதுக்கு பதிலாக சர்க்கரை கூட போடலாம். நீங்கள் சர்க்கரை போட்டோன்னா கேசரி பவுடர் போடணும். இப்போ வெல்லம் போடுறதுனால நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கெட்டியாகிற வரையில் கிளறிக்கலாம். இப்போ வந்து கட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த கட்டி கட்டியாக உழுவ. அப்படின்னா நீங்கள் இந்த எக் பீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் நான் எப்பயுமே ஸ்வீட்டுங்களுக்கெல்லாம் நெய் ஊற்றுறது, ஏன்னா அப்போ நல்லா அந்த நெய் உள்வாங்காமல் மேலேயே கோட் ஆகிக்கும். அது ஒரு சின்ன தந்திரம். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம நெய் ஒரு பர்பிக்காக இருக்கட்டும் அல்வாவுக்காக இருக்கட்டும் போட்டோம்னா அது உள்ளே வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளறி கொடுத்துட்டு கடைசியாக தான் நான் எப்பயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு நெய் போட்டால் போதும். நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இப்போ நான் முந்திரி திராட்சையை போட்டேன், ஏலக்காயும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான நெய்யை போட்டுக்கலாம். நான் அந்த நெய் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன். அவ்வளோதான். அதை வந்து அப்படியே இறக்கி அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த நெய்யை வந்து உள்வாங்காது,
அது மேல் கோட்டிங்காக அப்படியே இருக்கும். இது அவல் கேசரிங்கிறதுனால நான் இது நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்க பாத்திரம். இதை நான் வந்து கிருஷ்ணருக்கு வச்சுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுக்குவோம்.